தேசிய முற்போக்கு திராவிட கழக வேட்பாளர் எஸ் ஆனந்தை ஆதரித்து தேமுதிக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் முரசு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி தேமுதிக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளரை ஆதரித்து தேமுதிக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சூரம்பட்டி 4 ரோடு பகுதிக்குட்பட்ட வார்டுகளில் சாலையில் நடந்து சென்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் கழக துணை செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சாலையின் இருபுறமும் குடியிருந்த மக்கள் உற்சாகத்துடன் தேமுதிகவிற்கு ஆதரவு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கழக துணை செயலாளருக்கு அப்பகுதியில் கூடியிருந்த மக்கள் மாலை அணிவித்து உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். அப்போது அப்பகுதி மக்களின் வீடுகளுக்கு சென்று கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தார். பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலையடிக்குதடா கேப்டன், அலையடிக்குதடா, கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலையடிக்குதடா கேப்டன், அலையடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா, கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா, கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. வாக்கு சேகரிப்பின் போது தர்மபுரி மேற்கு, கிருஷ்ணகிரி மேற்கு, சென்னை மேற்கு, ஹோசூர் மாநகர மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மகளிரணி தொண்டர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர்.